Hi friends, welcome to our channel Unavey Amirtham. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபிங்க. தக்காளி ரசம் செஞ்சிருக்கேன். நல்ல மணக்க மணக்க செஞ்சிருக்கேன். செம்மையா இருக்குங்க. பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாலு தக்காளி இருந்தா கூட செஞ்சிடலாங்க. நான் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேங்க. ஒரு பெருசும் மீடியமே சின்னதாக தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி ரசத்துக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலே ரசம் சூப்பராக வருங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சுருமே கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேங்க. தாளித்த பிறகு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஃபைனாக வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி கூட போடலாங்க. ஆனால் அரைக்கிறத விட இந்த மாதிரி ரசம் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. தக்காளி ரசத்துக்கு கொஞ்சம் தக்காளி தெரிஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆனால் உப்பு சேர்த்ததுமே இன்னும் தக்காளி சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இது மூணையுமே நல்லா மிக்ஸிக்கு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் கூட அரைச்சிக்கலாங்க. அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து மிக்ஸி ஜெல்லில் தாங்க அரைச்சிருந்தேன். இப்போ பாருங்கள் தக்காளி ஃபைனாக வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கணும். இப்போது தக்காளி வதங்கினதுமே நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. புளி ஊற்றுற இருந்தால் புளி கரைச்ச தண்ணியை இந்த டைமில் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்த பிறகு மிளகு ஜீரத்தை அரைச்சிட்டேங்க. அரைச்சதையும் அப்படியே சேர்த்துருக்கேன். நான் வந்து புளி தொக்கு தாங்க சேர்த்துருந்தேன். அதனால தான் புளி ஊற்றலை. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்த்துருந்தேன். எதனால் பார்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கணும். அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசத்தில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு புளித்தூக்கு சேர்த்துருக்கேங்க. புளினா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியும் புளிப்பு புளியும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸோட தெரியும். அந்த சைஸு சேர்த்தா தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றியிருக்கேன். இதுக்கு பருப்போ எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க. நல்லா கொதித்த பிறகு மறுபடியும் நான் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி இனிமேல் கொதிக்க விடக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ தாங்க நான் சொன்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து அரைச்ச பூண்டு தான். நான் அரைச்சதை லேசாக வதக்கிக்கிறேங்க. வதக்கின பூண்டை அப்படியே இந்த ரசத்தில் சேர்த்துக்கோங்க. இது தாங்க இந்த ரசத்தோட டிப்பு. செம்மையாக இருக்குங்க. அந்த பூண்டு லாஸ்ட்டாக வதக்கி சேர்த்தா சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே பார்த்திங்கன்னா பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. மோஸ்ட்லி என்னடா ரசம்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க. ரசம் கூட நிறைய பேருக்கு வராதுங்க பர்ஃபெக்டாக. பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரசம் எப்படி செய்யணும்னு யோசிக்கலாம். அப்போது அவங்களுக்கு இதாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தாங்க ரசம் வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் எப்போவும் ஒரே மாதிரி வராது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை செஞ்சுருந்தேன். லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருந்தேங்க. கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரசம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ரெண்டு நாளோட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கெட்டெல்லாம் போகாதுங்க. இப்போ கிளைமேட் சரியில்லைங்க. கொஞ்சம் வெயிலும் மழையுமாக கலந்து இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். தொண்டைக்கும் இதமாக இருக்கும். சீக்கிரமாகவே டைஜஷனும் ஆகுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ரசம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னொரு பவுல்லே மாற்றி வச்சுட்டேங்க. நான் எப்போவுமே சர்வ் பண்ணும்போது இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருவேங்க. அது என்னுடைய பழக்கம். ஒரு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாங்க அப்படியே வச்சுருவேன். லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மாற்றி வச்சுருவேங்க. நான் சூடாக சாத்திரம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் சூப்பராக வரும். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.